ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடரின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஜோதிட அமைப்பிலே தசவர்க்க அமைப்பிலே நவாம்சம் என்று ஒரு கணிதம் உள்ளது. அந்த நவாம்சத்துக்கே நவாம்ச நவாம்சம் என்று கணிதம் உள்ளது. அதை பற்றி சிறப்பு வீடியோ. ஓரைக்கு வந்து டபுள் ஓரை இருக்கிறது, அதுவும் கணிதம் போட வேணும். நவாம்சத்துக்கு துவாதசாம்சம் இருக்கு, அதுக்கும் கணிதம் இருக்கு. இப்போ நவாம்ச நவாம்சத்தை பற்றியும் நவாம்சம் அதாவது வந்து எல்லாமே கணிதம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். ஆகவே யூடியூப் நேயர்களுக்காக சிறப்பு வீடியோ, நவாம்ச சிறப்பு வீடியோ பதிவிடுகிறேன். இப்போ சும்மா யார் ஜாதகம் எழுதினாலும் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் எல்லாமே எந்த ஜாதகமும் எழுத போகிறதில்லை. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் கொடுத்தா கூட அந்த ரெண்டு கட்டம் கட்டாயமாக வரும். நவம் என்றால் ஒன்பது என்று பொருள். நவாம்சம் என்றால் ஒன்பது சம பாகங்கள் என்பதாகும். ராசி சக்கரத்தில் கிரகம் வந்த ராசியை ஒன்பது சம பாகங்களாக பிரிப்பது நவாம்சம் என்று அமைப்பு. ஒரு ராசியின் மொத்த பாகைகள் 30 ஆகும். இதை ஒன்பதா பாகமாக பிரித்தால் 3 3 வரும். இந்த மீதி 3ஐயும் கலையாக்கி கொண்டு ஒரு பாகைக்கு 60 கலைகள், அப்படியானால் 180 கலைகள். இந்த 180 கலைகளை மீண்டும் 9 வகுத்த அதாவது வந்து 20 கலைகள் ஈவாக வரும். ஒரு ராசியில் 9 சபம் பாகங்கள் என்பது 3 பாகை 20 கலைகள். இந்த ஒரு சம பாகத்தையே அம்சம் என்று குறிப்பிடுகிறார்கள். 9 அம்சங்கள் சேர்ந்தது ஒரு ராசியாகும். தசவர்க்க கணிதத்திலே நவாம்ச சக்கரம் இம்பார்ட்டன்ட். இந்த நவாம்சத்தை வைத்துத்தான் ராசி சக்கரத்தில் உள்ள கிரகங்களின் வலிமையை அறிய முடியும். ஒரு ராசியில் ராசி சக்கரத்தில் கிரகங்கள் நீசமடைந்தோ அஸ்தமனம் அடைந்தோ இருந்தால் அதை நவாம்ச சக்கரத்தில் கண்டுபிடித்து விடலாம். ராசி சக்கரத்தில் நீசமடைந்த கிரகம் அம்ச சக்கரத்தில் வலுவுடன் சஞ்சரித்தால் அந்த கிரகம் வலுப்பெற்றதாகவே கருதப்படும். இது ஜோதிட மரபு. அதுபோல ராசி சக்கரத்திலே உச்சமடைந்த கிரகங்கள் அம்ச சக்கரத்தில் டெபிலிடேஷன் நீசம் அடைந்திருந்தால் அந்த கிரகம் வலுவிழந்ததாகவே காணப்படும். இத்தகைய முக்கியத்துவம் பெற்ற நவாம்ச சக்கரத்தை பற்றி விளக்குவதற்கு எனது குருவின் அருளாசியுடன் விளக்குகிறேன். சரி சரி, நவாம்சத்தை பற்றி சொல்லியாச்சு. நவாம்ச நவாம்சம், நவாம்சத்துக்கே நவாம்சம், அதற்கும் கணிதம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு ராசி என்பது 30 பாகையாகும். ஒரு நவாம்சம் என்பது 9 1 பாகமாகும். அதாவது வந்து 3 டிகிரி 20 கலை 200 நிமிடம். அதை 9 பாகமாக மாற்றினால் 22 கலை 22 விகலை அல்லது 22 நிமிடம் ஆகிறது. 22 22 நிமிஷமாகுது. இது ஒரு நவாம்ச நவாம்சமாகும். ஒரு பாகம் 22 22 நிமிடமாகிறது. ஒரு ராசியில் 9 பாதம் 30 பாகை. ஒரு நவாம்சம் 200 நிமிடம். ஒரு நவாம்ச நவாம்சம் 22 22 நிமிடம். ஒரு லக்னம் என்பது சுமார் 2 மணி நேரமாகிறது. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறுகிறது. காலை 6 மணி முதல் 8 மணி வரை மேஷ லக்னமானால், 8 to 10 வரை ரிஷப லக்னமாகும். மணியை 9 வகுக்க 2 மணி நேரத்தை 13 நிமிடம் 20 செகண்ட் ஆகும். இதை 9 வகுக்க
எட்நூறு ஒன்பது 88 80 ஒரு நவாம்ச லக்னம், நவாம்ச நவாம்ச லக்னம் 88 80 செகண்ட் ஆகிறது. 88 80 செகண்ட் வித்தியாசத்தில் பிறக்கும் குழந்தைக்கு நவாம்ச நவாம்ச லக்னம் மாறுபடுகிறது. இரட்ட குழந்தை பிறக்கும் நிலையில் நவாம்ச நவாம்ச லக்னமும் மாறுபடுகிறது. அக்குழந்தைகளின் வாழ்க்கை நிலையும் மாறுபடுகிறது என்பதை நாம் இவ்வுலக வாழ்க்கையில் காண்கிறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஜாதகம், அதாவது வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து நவாம்ச ராசி நவாம்சத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது வந்து ஆனந்த போதினி வாசன் படி கணிச்ச ஜாதகம் அது. அதாவது கம்ப்யூட்டர்லேயும் போட்டு கணித்தது தான், இல்லை என்று சொல்ல முடியாது. பிறந்த நேரத்தை எல்லாம் சமன் செய்து கணித்த ஜாதகமாகும். அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பிலே ரிஷபலக்னம் ஜனன காலத்தில் வந்து ரிஷபலக்னம் ரெண்டாம் இடம் மீதினம் வந்து சுத்தம், மூணாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ராகு பகவான் குடிகொண்டிருக்கிறார்கள், நாலாம் இடத்திலே ஒரு கிரகம் இல்லை, அஞ்சாம் இடத்திலே புத பகவான் இருக்கிறார், ஆறாம் இடத்திலே சூரியன் சந்திரன் இருக்கிறார், ஏழாம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறார், எட்டாம் இடம் சுத்தம், ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் கேது பகவான், பத்தாம் இடத்துல வந்து குரு, பதினொன்றாம் இடம் சுத்தம் பன்னிரெண்டாம் இடம் சுத்தம். இந்த ஜாதகர் இரவில் பிறந்த ஜாதகராகும். நவாம்ச அமைப்புப்படி மேஷ லக்னம் சாரி மீன லக்னமே தான். ரெண்டாம் இடத்துல சனி பகவான் கேது பகவான் குடிகொண்டிருக்கிறார்கள், மூணாம் இடம் சுத்தம், நாலாம் இடம் சுத்தம், அஞ்சாம் இடம் சுத்தம், ஆறாம் இடத்துல வந்து புத பகவான் சுக்கர பகவான். அதே நவாம்ச லக்னம் மீன லக்னத்துக்கு ஏழாம் இடம் கன்னியிலே எந்த கிரகம் இல்லை, எட்டாம் இடத்திலே வந்து ராகு பகவான், ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார், பத்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார், பதினொன்றாம் இடத்துல வந்து சூரிய பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள், பன்னிரெண்டாம் இடம் சுத்தம். அதே நவாம்ச நவாம்சத்தை கணிதப்படி அந்த ஜாதகத்தை கணிதம் போட்டு பார்ப்பதில் மீன லக்னம் மேஷத்தில் வந்து சூரியன் நன்றாக கவனிக்க வேண்டும். சூரியன் வந்து துலாத்தில் வந்து நீச வீட்டில் இருக்கிறது, நீச பாகையை தாண்டி உச்ச பாகைக்கு சென்று கொண்டிருக்கிறது. நன்றி சிஜி ராஜன் அவர்களுக்கு. அந்த அமைப்பிலே கணிதம் போட்டு பார்க்கிற பொழுது சூரிய பகவான் நீசம் இல்லை என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி வந்து மூணாம் இடத்துல வந்து சுக்கிரன், சுக்கிரன் வந்து வக்ரம் ரெட்ரோக்ரேஷன், நாலாம் இடத்துல வந்து சந்திரன் புதன் கேது. இப்போ நவாம்ச நவாம்ச லக்னத்துக்கும் நவாம்ச லக்னத்துக்கும் நவாம்ச அம்சத்திலே அமைச்சிருக்க சூரியன் சந்திரனுக்கும் இதில் சந்திரன் மாறுபட்டு உள்ளது. அதே மாதிரி வந்து புதனும் வந்து மாறுபட்டு உள்ளது. ஐந்தாம் இடம் சுத்தம், அதே மாதிரி வந்து மேஷ ராசியிலே நவாம்சத்திலே சனி பகவான் நீச்ச வீட்டில் இருந்து கொண்டு அம்சத்தில் பகை வீட்டில் இருந்தாலும் சூரியன் வீட்டில் உள்ளது. ஏழாம் இடம் வந்து சுத்தம், எட்டாம் இடம் வந்து சுத்தம், ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான், பத்தாம் இடத்துல வந்து குருவும் ராகுவும் இந்த மாதிரி இருந்திருக்கிறார்கள். அப்போ வந்து பார்க்கும் பொழுது இப்போ அந்த நவாம்சம் நவாம்சம் கணிதம் போட்டால் இந்த இரட்ட குழந்தைகளின் ஜாதகத்தை கண்டுபிடித்து விடலாம் ஈஸியாக. இது எல்லாத்துக்கும் தெரிந்த முறையோ தெரியாத முறையோ நான் கற்றிருக்கிறேன், அதனால் நான் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு கிரகம் ராசியிலே நல்லா ஒரு அமைப்பாக இருந்துட்டு அம்சத்தில் பார்க்கும்பொழுது அது நீசமாக இருந்துட்டா ஜோதிட பலனை தட்டப்புடன் எடுத்து உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அம்சத்தில் சரியில்லாமல் இருக்கிறது, இந்த திசை சரியில்லை என்று நாம் சொல்லக்கூடாது. அப்போ நவாம்சம் நவாம்சம் போட்டு பார்த்து அதில் ஒரு முடிந்த அளவுக்கு நாம் சொல்லலாம். கிரகங்களின் வலிவை பற்றி அறிய இந்த நவாம்சம் நவாம்சம் கணிதத்தை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அம்சம் மட்டுமே அம்சத்துக்கே ரெண்டு, ஓரைக்கே டபுள் ஓரை இருக்கு, அதை அடுத்த வீடியோவில் இன்னும் போடுவோம். இந்து லக்னத்துக்கு மொத்த ரெண்டு முறை இருக்கிறது, கிருஷ்ண மிஸ்ரா முறையும் இருக்குது, ரத்னமாலாங்கிற புஸ்தகம் எழுத ஸ்ரீ கிருஷ்ண மிஸ்ரா அவருடைய புஸ்தகத்திலையும் இருக்கிறது. அதே மாதிரி புஷ்கர நவாம்சத்தில் வந்து ரெண்டு விதமான நவாம்சங்கள் இருக்கிறது, எத்தனையோ விதமான கணிதங்கள் இருக்கின்றன. அதாவது வந்து ஒரு கிரகத்தை பற்றி சந்தேகப்பட்டால் நாம் இந்த நவாம்சத்தை படி இந்த கணிதத்தையும் போட்டு பார்த்தால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும்.
சரி, இன்னும் சாதாரண நவாம்சத்துக்கு ஒரு பலன் சொல்கிறேன். அதை வந்து நவாம்ச நவாம்சத்துக்கு எடுக்கலாம். ஒன்னாவது அம்சம் வர்க்கோத்மாம்சம். இப்ப ராசியிலே நவாம்சத்திலே ஒரு வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் அது வந்து வர்க்கோத்மாம்சம் என்ற பெயர். அது ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து தனா அம்சம். இப்ப வந்து ஒரு கிரகம் மேஷத்திலே நவாம்சத்திலே நின்றிருந்தால் அம்சத்தில் வந்து ரிஷபத்தில் வந்திருந்தால் அது தனாம்சம் என்று பெயர். அப்ப அந்த திசை தனாம்சத்தை நன்றாக கொடுக்கும். மூணாவது விக்ரமாம்சம், தைரியம் வீர தீர பராக்கிரமம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அது எங்க நின்றிருந்தாலும் சரி, அதாவது வந்து அந்த வீட்டுக்கு மூணாவது வீட்டில். இப்ப உதாரணத்துக்கு புதன் வந்து மிதனத்தில் வைத்துக்கொள்வோம் பொதுவாக. அப்ப வந்து அதே வர வந்து நவாம்சத்தப்படி அவர் சிம்மத்தில் இருக்கிறார்னா விக்ரமாம்சம் வீர தீர பராக்கிரமம். ரெண்டாவது வந்து ஒரு அரசினால் ஒரு நல்ல ஒரு இது, இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். நாலாவது அம்சம் சுகாம்சம். இப்போ ராசி சக்கரத்திலே கடகத்திலே இருந்து அம்ச சக்கரத்திலே துலகத்தில் இருந்தால் அது சுகாம்சம் என்று பெயர். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு அம்சம். அதே மாதிரி வந்து அஞ்சாவது பிரபாம்சம், கண்டிப்பாக பிரபா ஆகியே தீரணும். ஒரு கிரகம் ராசி சக்கரத்திலே சிம்மத்திலே இருந்து அம்ச சக்கரத்தில், அதாவது வந்து அஞ்சாவது வீட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அஞ்சாவது வீட்டில் இருந்தால் பிரபாம்சம் என்று பெயர். அப்போ பிரபு ஆகியே தீரணும் அந்த திசைக்கு. அவருடைய ஜாதகத்தில் குரு வந்து எங்கிருந்து, அதாவது வந்து எங்கிருந்து திசை நடத்தினாலும் என்ன பண்ணாலும் குருவோ அல்லது வந்து எந்த ஒரு கிரகமோ அஞ்சாவது அம்சத்தில் இருந்து திசை நடத்தினால் இந்த அம்சம் வரும். ஆறாவது வந்து ரோகாம்சம். ராசி சக்கரத்திலே ஒரு கிரகம் மிதுனத்திலே இருந்து அம்ச சக்கரத்தில் விருச்சிகத்தில் வருமானால் அதற்கு ரோகாம்சம் என்று பெயர். கட்டாயமாக சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஏதோ வியாதி இருக்கிறது, மருத்துவ செலவை பாருங்கள் அப்படி என்று சொல்லலாம். ஏழாவது வந்து இணையாம்சம். அருமையாக சொல்லிவிடலாம். ஒரு ஜாதகத்திலே ஒரு திசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறதே அம்சியில் வந்து ஏழாம் இடத்துல இருந்து திசை நடத்தினால், அதாவது வந்து உச்ச மாசம் நீசியம் ரெண்டாவது பார்வையெல்லாம் வந்து நவாம்சத்துக்கு வந்து கிடையாது. அப்போ நீங்கள் வந்து கல்யாண வேலை கொஞ்சம் பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக சௌகரியமாக கல்யாணம் முடியும் என்று நாம் சொல்லலாம். தைரியமாக சொல்லலாம், நடக்கும். எட்டாவது அவமிருத்துவம்சம். அப்போ வந்து ஒரு கிரகம் மீனத்திலே இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். ராசியிலே மீனத்திலே இருக்கிறது என்றால் நவாம்சத்திலே வந்து துலாத்திலே வந்திருக்கிறது. அப்போ அது வந்து இந்த ரெண்டு அதாவது வந்து அவர் வந்து தேவகுரு, இவர் வந்து அசுரகுருன்னு சொல்கிறக்கல. ஒரு கிரகம் நிற்கிற வீட்டிலிருந்து எட்டாவது அம்சத்தில் இருந்தால் அது மிருத்துவம்சம் என்று பெயர். கொஞ்சம் அந்த நேரத்துக்கு கொள்முதல் போடுறது, ரெண்டாவது தொழில் பண்ணுறது, கூட்டி சேர்றது, ரெண்டாவது தேவையில்லாத பிரச்சனைக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, கோர்ட் கேஸ் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நீ உங்களுக்கு கொஞ்சம் காலம் சரியில்லாமல் இருக்கிறது அப்படி என்று சொல்லி கோச்சார் நிலையும் அனுசரித்து ஜோசியம் சொல்லிவிட வேண்டியது நமது கடமை. ஒன்பதாவது அம்சம். ஒன்பதாவது அம்சம் என்று சொன்னால் கடகத்திலே ஒரு கிரகம் இருக்கிறது ராசியிலே, நவாம்சத்திலே அது மீனத்துக்கு வந்திருக்கிறது. அப்போ வந்து அது பாக்கிய அம்சம், பாக்கியத்தை கொடுக்கும். அருமையாக சொல்லலாம் பாக்கிய அம்சம் என்று. நவாம்சத்தை வந்து இந்த மாதிரி பிரித்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் உண்டு, முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். ஜோதிடம் வந்து, அதாவது வந்து நம்ம மூளைக்கு எட்டின அளவுக்கு நம்ம வந்து ஜோசியம் சொல்கிறது ரொம்ப பெருமை. அதாவது வந்து இந்த உலகத்துக்கும் பெருமை, தமிழ் மண்ணுக்கும் பெருமை. ரெண்டாவது வந்து நமக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்து குருமார்களுக்கு பெருமை, நமது தாய் தந்தையருக்கு பெருமை. எதில் விட அந்த மாதிரி வந்து ஒன்பதாம் இடம் பாக்கிய அம்சம் என்று பெயர். பத்தாவது வந்து ராஜி அம்சம். இப்போ ஒரு கிரகம் ராசியிலே சனி பகவானுடைய வீடான கும்பத்தில் இருக்குது, நவாம்சத்தில் விருச்சிக வீட்டில் இருந்தால் ராஜி அம்சம் என்று பெயர். கண்டிப்பாக அவர் ராஜ்யம் கிடைக்கும், அவர் அமைச்சர் பதவி கிடைக்கும். ரெண்டாவது பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை நல்ல ஒரு அமைப்பாக இது பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ராஜ்யம் அப்படின்னு சொன்னாவே நம்ம அவங்களையும் எதுக்கு பேர் சொல்லிட்டு, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பதினொன்று லாபாம்சம். ஒரு கிரகம், அதாவது சிம்மத்திலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் உதாரணத்துக்காக. நவாம்சத்திலே மிதுனத்திலே இருக்கின்றால் அது லாபாம்சம், தொட்டதெல்லாம் லாபம் வரும். அதே மாதிரி வந்து தாய்க்கு வந்து கொஞ்சம் சரியில்லாம் போகும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம், கண்டிப்பாக நடக்கும். பன்னெண்டு வந்து விரையாம்சம். அப்போ விரையாம்சங்கிற அமைப்பு பிரகாரம் எடுத்து வச்சு பின் ஒருத்தருக்கு இப்போ சொன்ன ஜாதகத்துக்கே கன்னியிலே புதன், அம்சத்தில் பார்க்கும்போது சிம்மத்தில் புதன். சரி,
இந்த மாதிரி ஒரு விரியாம்சம் வந்தது, ஒரு சந்தேகமாக போது புதன் வந்து கண்ணியில் இருக்கிறாரு, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கிறாங்க எல்லாம் ஜோசியத்தை. ஆனால் அதாவது வந்து நாம் வந்து அதில் அதிகமாக வந்து முடிந்த அளவுக்கு ஒரு குருவனுடைய நல்லாசியோடு இதோட நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். உடனே கேட்குறது, ஏன்னா கண்ணியிலே வந்து புதன் நல்லா இருக்குது இல்லை, ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான், அதாவது வந்து முதல் அம்சத்திலே அவர் வந்து கன்னியிலிருந்து சிம்மராசியிலே இருக்கிறார். அதே நவாம்சம் நவாம்சம் கணிதம் போட்டு பார்த்தால் அந்த புத பகவான் மிதுனத்திலே சென்றிருக்கிறார். அப்போ வந்து அந்த புதன் வந்து என் அம்சமாக ஆகிறார், அந்த புதனுக்கு மட்டும் சொல்வோம் ராஜ்யாம்சம் என்று அமைப்பிலே இருக்கிறார். இதே இந்த நவாம்சத்தில் விரையாம்சம் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நவாம்சம் நவாம்சம் போட்டால் அந்த நவாம்ச கணிதத்தை போட்டு பார்க்குற அளவு, அதாவது வந்து ஒரு 75% பலன் கூடி வரும். அதுபோக இன்னும் நிறைய கணிதங்கள் இருக்கின்றன, இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆகவே நவாம்சத்தை மட்டும், அது அவங்கவுங்க சௌரியம், நவாம்சத்து மேல் சந்தேகம் வந்தால் நவாம்ச நவாம்ச கணிதத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து சொன்னால் இன்னும் ஜோதிடத்திலே கோட்டை கட்டலாம் என்று சொல்வதற்கில்லை, நல்ல பெயர் கிடைக்கும். நமக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த குருவுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். மீண்டும் நமது தாய் தந்தையருக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அந்த மாதிரி ஜோதிடம் சொல்கிறது ஒரு தெய்வீக கலை. ஆகவே யூடியூப் நேயர்களே, எனது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இன்னும் சிறப்பு வீடியோ உள்ளது, வந்து கொண்டே இருக்கும். எத்தனை கணக்குகள் இருக்கிறதோ அத்தனை கணக்குகளும் வெளிவரும். அதுக்காக நான் எல்லாம் தெரிஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணித்தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுவேன். உங்கள் அன்பு நன்றிக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.